ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா என்சிஆர்டி மேக்ஸு கிளாஸ் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 11.2 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாமா. ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் ஃப்ரம் எ பாயிண்ட் 10 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட்ஸ் சென்டர். கன்ஸ்ட்ரக்ட் தி பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள் அண்ட் மெஷர் தர் லென்த்ஸ். ஸோ நம்ம என்ன கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சர்க்கிளை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும் 6 சென்டிமீட்டரு. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து சென்டரில் வச்சு என்ன பண்ணணும், 10 சென்டிமீட்டர் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா? சொல்யூஷன்ஸ், இந்த டயக்ராம் நீங்கள் போகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நோட்டை இப்படி திருப்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, 6 சென்டிமீட்டரில் ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ட்ரா எ சர்க்கிள் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணணும், ட்ரா எ 6 சென்டிமீட்டர் சர்க்கிளில் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் எனக்கு ஓன்னு வச்சுக்கிறேன், சென்டர் பாயிண்ட் எனக்கு ஓ. ஸோ ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கரெக்டாக வரணும். சிக்ஸ் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும், டேக்கன் அவே ஃப்ரம் இட் சென்டர். கொஸ்டின் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 10 சென்டிமீட்டர் உங்களுக்கு இருக்குது. சரி, இந்த பாயிண்ட்டுக்கு நேம் உங்களுக்கு பீன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பீக்கும் ஓக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க. பி ஓக்கு மோர் தென் ஆஃப் எடுத்து மேலே பீலேருந்து ஒரு ஆர்க்கு மேலே கீழே கட் பண்ணுங்கள், ஓலிருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த லைன் பைசெக்ட் பண்ண போகிறீங்க, பிஓவாக நீங்கள் பைசெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு இதுக்கு நான் என்ன வைக்க போகிறேன்னா, உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு ஓ டேஷன் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஓ டேஷ் பாயிண்ட்டுக்கும் ஓ டேஷும் ஓ டேஷ் பியும் உங்களுக்கு சேம் அளவாக இருக்கணும். அப்படி நீங்கள் போட்டால் தான் கரெக்டுன்னு நாங்கள் சொல்ல முடியும். ஸோ பி ஓவி நீ என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? இன்னொருமனா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் ஓலிருந்து 10 சென்டிமீட்டர் எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு பேர் பி. நெக்ஸ்ட்டு பிஓ, இந்த ஓக்கு பியுக்கும் ஓக்கும் இடையில மோர் தென் ஆஃப் எடுத்து மேலேயும் கீழே நான் கட் பண்ணி மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறேன். ஓ பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு லைனையும், அதாவது பி பிஓவே நான் என்ன பண்ண போகிறேன், மெசேஜ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட் வர நேம் வைக்கணும், ஓ டேஷ். அந்த ஓ டேஷிலேருந்து ஓக்கும் ஓ டேஷ்லேருந்து பிக்கும் சேம் டிஸ்டன்ஸாக இருந்தால் தான் நம்ம போட்டிருக்க சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும், அந்த டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. இந்த பி பாயிண்டில் தான் நீங்கள் டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு பியிலிருந்து நம்ம டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு பேர் எம், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என். ஓகேவா? என் எம் பி கியூ எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் தி பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு தி சர்க்கிள் அண்ட் மெஷர் த
லென்த்து. ஸோ நான் டேஞ்சன் லைனை நான் மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் அஸ் யூஷுவல் இந்த ரேடியஸ் உங்களுக்கு எல்லாமே 6 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா இது ஃபுல்லாக ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும் நமக்கு. இது உங்களுக்கு 6 சென்டிமீட்டரு. நெக்ஸ்ட்டு டேஞ்சன் லைன் உங்களுக்கு இது 2 லைன் டேஞ்சன் லைனு, அதை முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 8 சென்டிமீட்டர் வருது, சேம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இதை நான் மெஷர் பண்ண போகிறேன், கவனிங்க. ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் பிஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பிஓ ஸ்கொயர், 6 ஸ்கொயர் ப்ளஸ் பிஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஓ ஸ்கொயர். 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் பிஎம் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிஎம் ஸ்கொயர் பிஓ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஹோல் ஸ்கொயர். 36 ப்ளஸ் பிஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் 100. பிஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மைனஸ் 36. பிஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 விச் இம்ப்ளைஸ் பிஎம் ஈக்குவல் டு 8 தென் பிஎன் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். உங்களுக்கு புரியுதா, நம்ம மெஷர்மெண்ட் பண்ணதும் ஈக்குவலாக இருக்கும், கண்டுபிடிச்சக்கூடிய வேல்யூ நமக்கு ஈக்குவலாக தான் வரணும். Thank you.